இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆசீர்வாதமான காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினேழு வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியலை தியானிக்கும்படியாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இந்த இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த இயேசு கிறிஸ்துடைய மூதாதையர் பட்டியலில் யார் யார் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட பண்புகள் கொண்டவர்கள் பெண்கள் புறவினத்தார் என்று சொல்லி பலர் இந்த மூதாதையர் பட்டியலிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு பல பல சூழ்நிலைகளில் பலர் ஈடுபட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பலதரப்பட்ட மனிதர்கள் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய குணநலன்கள் எப்படியாக இருந்தது ராகாபு எப்படிப்பட்டவர் தாவீது எப்படிப்பட்டவர் ரூத்து யார் என்ற பல கேள்விகளை நாம் கேட்கிற பொழுது இவர்களுடைய பண்புக்கும் இயேசு கிறிஸ்துவின் பண்புக்கும் பாரதூர வித்தியாசத்தை நம்மால் காண முடிகிறது இன்றைக்கு நாம் பல நேரங்களில் நம்முடைய மூதாதையர்களை நாம் பல காரியங்களுக்கு காரணமாக சொல்வதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம் எங்கள் முன்னோர்கள் அப்படி இருந்தார்கள் ஆகவே இன்று வரை நாங்களும் அப்படியே இருக்கிறோம் இது எங்களுடைய முன்னோர்கள் கடைப்பிடித்த பாரம்பரியம் ஆகவே நாங்களும் அந்த பாரம்பரியத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு நாம் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மூதாதையர் பட்டியலை பார்க்கிற பொழுது அவர்களுடைய பண்புக்கும் இயேசு கிறிஸ்துவின் பண்புக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை என்பதை நம்மால் நன்கு உணர முடிகிறது தாவிது எப்படிப்பட்ட தவறுகளை செய்தவர் என்பதை நாம் அறிவோம் பத் யார் என்பதை நாம் நன்கு அறிவோம் ரூத்து என்பவர் புறவினத்து பெண் என்பதை நாம் நன்கு அறிவோம் இவ்வாறு பற்பல நிலைகளில் உள்ளவர்கள் மூதாதையர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை நாம் உற்று நோக்குகிற பொழுது அவர் தனிப்பெரும் தலைவராக மகா பரிசுத்தம் நிறைந்தவராக சுயநலமற்றவராக அவர் இருந்திருப்பதை நாம் வேதத்தின் மூலமாக நன்கு உணர்கிறோம் இந்த அருமையான காலை வேளையில் நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட பாரம்பரியங்களை கடைபிடித்திருந்தாலும் நாம் இன்றைக்கு என்னவாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் மூதாதையர்களையும் மூதாதையருடைய வழக்கங்களையுமே காரணங்களாக காட்டிக்கொண்டு நம்முடைய இன்றைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமற்றதாய் ஆக்கிவிடாமல் நாம் வாழ்கிற வாழ்க்கை இறை வார்த்தையோடு இணைந்த வாழ்க்கையாய் இறை வார்த்தையை அடித்தளமாக கொண்ட வாழ்க்கையாய் இறை வார்த்தைக்கு மெருகு சேர்க்கிற வாழ்க்கையாய் அமைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்காக ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடுவோம் அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரை திருப்திப்படுத்துவோம் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருடைய வருகைக்கு தயாராவோம் இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்